எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு வேழக்கிழமை. வேழக்கிழமைனாலே பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், சாய்பாபா கோயில், ராகவேந்திரா, நவ கிரகங்களில் முக்கிய ஒரு நல்ல கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்த நாள்னு சொல்லலாம் தேர்ஸ்டே. ஸோ அன்றைய தினத்தில் வந்துட்டு குரு பகவான்னாலே ஆன்மீகம், உடல் ஆரோக்கியம், வேலை, திருமண தடை, குழந்தை பாக்கியம், ஸோ இதை மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கொடுக்கக்கூடியது, வேலை வேலையில் இருந்து அவங்களுக்கு நல்ல திறமை இருந்தும் வேலை ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கும், ஸோ அது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் வந்துட்டு எவ்ரி தேர்ஸ்டே, அதாவது வந்து வியாழக்கிழமையில் அவங்க வந்து குரு பகவானுக்கு விரதம் இருந்தும் விளக்கு போடலாம். என்னால் விரதம் இருக்க முடியலைன்னா நார்மலாகவே நம்ம கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குரு பகவான் தென்முகம், அதாவது வந்து தெற்க பார்த்தபடி அமர்ந்திருப்பார். குரு பகவானோட இன்னொரு முகமாக வந்து குரு தட்சிணாமூர்த்தியாக தான் எப்பயுமே அவர் காட்சி தருவார். பிரகஸ்பதினும் அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, பட் ஆனால் கோவிலில் அவருக்கு வந்து குரு தட்சிணாமூர்த்தின்றது தான் அவர் இது பண்ணுவாங்க. ஸோ குரு தட்சிணாமூர்த்தியாக தான் காட்சி அளிப்பாங்க. அதாவது அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய வியாழக்கிழமையிலேருந்து தொடங்கி 16 வியாழக்கிழமை, அதாவது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து தடைகள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது, உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்குது, ஸோ அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் பண்ண முடியல, கல்வியில் தடை, திருமண தடை, ஏதாச்சும் திருமணம் எடுத்து பொண்ணு பார்க்கும்போதோ இல்லை பையன் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு தடங்கள் வந்து கொண்டே இருக்குது. குழந்தை பாக்கியம், முக்கியமாக குழந்தை பாக்கியம் தரக்கூடிய தெய்வத்தில் குரு பகவான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதிமுக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் இந்த குரு பகவான். ஒருத்தனோட ஜாதகத்துல எந்த கிரகம் நல்லா இருக்குதோ இல்லையோ, ஆனா குரு பகவான் வந்து நல்லா இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கரெக்டா கிடைக்கும். அதுவும் குழந்தை வந்துட்டு பிறக்கிறதுக்கு முக்கிய காரணமாக குரு பகவான், செவ்வாய், சுக்கிரன், இந்த மூன்று கிரகங்கள் வந்து நல்ல, அதாவது வந்து ஆட்சி உச்சம் இல்லைனாலும் 3, 6, 8, 12 இந்த இடத்துல மறையாம நட்புல நார்மலா இருந்தாலே அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய கடவுளில் குரு பகவான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஸோ அவரை வந்துட்டு நீங்க வியாழக்கிழமையில வந்து தொடர்ந்து நீங்க வார வாரம் நீங்க வந்துட்டு நெய் தீபம் போட்டு நீங்கள் விளக்கேற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அவருக்கு வந்து முல்லை மலர்னா ரொம்ப பிடிக்கும். முல்லை பூவை நீங்கள் இது பண்ணி மாலையாக, அதை பூவாக தொடுத்து மாலையாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா அவருக்கு ரொம்பவும் சிறப்பு. அதே மாதிரி இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய இந்த கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஊற வச்சு நைட்டே, அதாவது வந்து புதன்கிழமை நைட்டே நீங்கள் ஊற வச்சு அடுத்த நாள் வந்துட்டு நீங்கள் கோயிலுக்கு போகிறப்ப குரு உரையில் போட்டாலும் ரொம்ப நல்லது. குரு உரை வந்து காலையில் 6 to 7 வரும். அந்த டைமில் கோவில் திறப்பாங்களா, திறப்பாங்க, பட் ஆனால் அப்போ கோவிலுக்கு வந்து சாமிக்கெலாம் அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஈவினிங் டைமில் 6 to 7 இல்லைனா 8 to 9 தான் வருது குரு உரை. ஸோ இந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு 6 to 7 நீங்கள் வந்துட்டு குரு பகவானுக்கு வந்து விளக்கு போட்டுட்டே வந்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துட்டு தடைப்பட்ட காரியங்கள்லாம் டக்கு டக் டக் டக்னு நிறைவேறும். வியாழக்கிழமான்றது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக நாட்டம், அதாவது ஆன்மீக கடவுள், ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவங்க, குடும்பத்தில் தொடர்ந்து தடைகள் வந்துட்டே இருக்கிறவங்க வியாழக்கிழமையில் நீங்கள் விரதம் இருந்து குரு பகவானுக்கு நீங்கள் விளக்கு போட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. விரதம் இல்லைன்னாலும் வியாழக்கிழமை அசைவம் சாப்பிடாமல் இருந்துட்டு நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தெற்க பார்த்த தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் விளக்கு போட்டுகிட்டே வந்தீங்கன்னா மிகவும் சிறப்பு. அது மாதிரி 16 வியாழக்கிழமை, கிட்டத்தட்ட 4 மாதம் வரும், 16 வியாழக்கிழமை வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து விளக்கு போட்டுகிட்டே வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நடுவில் ஒரு வாரம் தடைப்பட்டாலும் தப்பு இல்லை, அது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் நம்மளால் போக முடியாத, தவிர்க்க முடியாத காரணங்கள் வரும், பரவாயில்ல, அந்த வாரத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம் தொடர்ந்து கண்டினியூவாக போயிட்டு நீங்கள் போய் 16 வாரம் விளக்கு போடுங்க, கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் அது ஒரு மாற்றம் தெரியும். அதேமாரி கல்வியில் ரொம்ப மந்தமாக இருக்கிற பசங்க, ஞாபகம் மறதியாக இருக்கிற பசங்க, நீங்கள் வந்துட்டு வியாழக்கிழமையில்
அவங்களோட குழந்தைய நீங்கள் கூட்டுட்டு போங்க, கோயிலுக்கு கூட்டுட்டு போயிட்டு அவங்க கையால் அந்த விளக்கை போட சொல்லுங்கள். அது ரொம்பவும் சிறப்பு. குழந்தைங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மாற்றம், கெட்ட திசைகள் எதாவது இருந்தாலும் நீங்கள் குரு பகவானுக்கு வந்து விளக்கு போடும்போது அதில் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் அடையும். அது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்களே உணர்வீங்க. ஸோ இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். இன்னைக்கு வியாழக்கிழமை தான், கண்டிப்பாக இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த இதுவை செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.